இந்த சிவகுமார் மார்கண்டே, அதாவது மிகப்பெரிய நட்பன்பர்கள் உடையவர். ஆனால் எந்த மீடியாவுமே நான் அதாவது எது சொல்ல வரேன்னா, இந்த செல்ஃபி எடுக்கங்கிறது தவறு. நான் வந்து அடிச்சிருக்கேன், நானாக இருந்தால் இதை சம்மந்தப்பட்டு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா இளைஞர்கள் அப்படி ஆயிட்டாங்க. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ எங்கே போனாலும் இந்த பனங்குட்டை நடந்துக்கு போனால் நூற்றுக்கணக்கான பேர் ஃபோன் எடுத்துகிட்டு வர்றது, அவங்கள அடித்து முதுகில் அடித்து போலீஸ் மாதிரி ஃபோனை பிடிங்க உடச்சி போட்டிருக்கேன். ஏன்னா நீ செல்ஃபின்னு ஒரு சுயமணி ஒரு சுயமரியாதையை இழந்துடுறான். ஒரு தமிழை தளர்ந்து வந்து நிற்கணும்னா செல்ஃபி எடுக்கிற பழக்கத்தை முதல்ல விடணும். நான் அவன் கூப்பிட்டு சொல்கிறது, இங்கே வாப்பா, நீ 10 பேர் உன் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு உயர்ந்து காட்டு. செல்ஃபி எடுத்தா அது தவறானது. இப்போ மேலை நாட்டு, அதனால அங்கே வர, ஏன்னா இந்த கலாச்சாரம் அப்படி இருக்கு. மேலை நாட்டு கலாச்சாரம் நம்ம குறை சொல்கிறோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் எங்கே போனாலும் ஒரு நடிகன்னா மை டேக் யூ செல்ஃபி வித் யூ, ஒரு மரியாதையாக கேட்பான். அங்கே அந்த அந்த தவறு இந்த சமூகம் அப்படி வழங்கப்பட்டுருச்சு. ரிப்பனை கட் பண்ண போகிறாரு. ஒரு நடிகைன்னு பொறுப்பெடுத்துட்டா அவன் என்ன பாடுபடுறாங்கன்னு நடிகனாக இருந்து பாருங்க, அப்போ தான் தெரியும். உண்மையை வழங்கணும். நடிகர் சங்கமும் நான் சாடுறேன், விசாரணையும் யாராக இருந்தாலும் சரி, இதை பற்றி யாருமே பேசலை. அதனால் பேசாத நியாயத்துக்கு குரல் கொடுக்கறது தான் என்னோடய பரம்பரை குணம். அதை நான் எவனுக்காகவும் மாற்றிக்க மாட்டேன். அப்படி பண்பானவர் நடிகர் சங்கம் ஒரு வார்த்தை சொல்லலை, மீடியாக்கள் எல்லாம் திட்டுறாங்க. அவர் மார்கண்டே மிகச்சிறந்த ஒரு பண்பாடு. நான் ஒரு இதுக்காக சொல்ல, பார்த்து நடிகர்களில் எல்லாத்தையும் நடிகர்கள்லாம் சும்மா போகிறவர் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு காபி டீ குடிக்காதவர் நல்ல மனுஷன். அவர் கோபம் வருதுன்னா மனுஷனுக்கு கோபம் வரும். ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, சம்மந்தப்பட்டது, அதனால் சொல்லிடுறேன். ஏன்னா இளைஞர்கள் அப்படி வழங்கி வச்சுருக்காங்க. ரிப்பன் வெட்ட போகிறாரு, அப்படி ஏதோ ஆடு மாடு மாதிரி வந்து ஒரு வச்சு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கணுமா பாப்பா? 500 பேர் 1000 பேர் தட்டு பக்கத்தில் நில்லு, இந்தா சார் கூட எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு கேட்டு எடுக்கணும். நடிகன்னா ஆடு மாடு மாதிரி இது மாதிரி என்ன வேணாலும். காலையில் 5 மணிக்கு 1 கடிக்கு போனால் வெளியே வண்டியை பிரேக் போட்டு சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். அதாவது அப்படி ஒரு தமிழ் சமூகம் இந்த ஃபோன்னால் நாசமாக போய் கிடக்கும். இப்போ இந்த இளைஞர்களை இப்படி ஒரு இளைஞர் அப்போ இப்படி கொலை பண்ணியிருக்கான், இப்படி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான், ஒரு 10 எரியலைன்னா இளைஞர்கள் அந்த மாதிரி அதாவது எதுக்குமே லாயக்கற்ற ஒரு இனமாக இந்த இளைஞர்கள் ஆக்கி வச்சுட்டாங்க. இருக்கிற பெரிய பெரிய மீடியாக்கள் இங்கே வந்திருக்கீங்க, ஆனால் இந்த செய்திகள் பார்த்தா வாட்ஸ்அப்பில் தான் வரும். பெரிய மீடியாவை தான் இந்த இதில் காமிச்சாங்களே, எல்லாம் பார்த்துருப்பீங்களே. இந்த மோதி வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்து போராட்டத்தை காமிக்காத, இந்த மாதிரி இதை காமிக்காத, இதை தான் செய்கிறாங்க. அதனால் அந்த வருத்தத்தில் தான் நான் இங்கே வந்தேன். இதெல்லாம் கண்டிக்கலாம். அவனையெல்லாம் நிற்க வச்சு சுட்டு தள்ளணும் ஸ்பாட்டிலேயே. இதெல்லாம் அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி நிற்க வச்சு சுட்டு தள்ளணும். காவல்துறை கேட்கவே வேணாம். அப்படிப்பட்ட காவல்துறையினர் இருக்கணும் இதில். ஏன்னா இந்த நீதிமன்றம் போகிறது, அவன் மென்டல் பட்டம் கட்டுறது, இந்த ஜாதியை தூக்கி பிடிக்கிறது, இந்த சமூகத்தை அந்த மாதிரி வளர்த்தி அந்த மாதிரி ஜாதி பேசி இன்னும் எவ்வளோ நாள், எவ்வளோ பெரியார் வந்து எவ்வளோ வருஷம், 100 வருஷம் ஆச்சு, அவர் இவ்வளவு சொன்னியும் இவ்வளவு இந்த திறந்தலைன்னா இன்னமும் ஜாதி பின்னாடி போனால் நம்ம நாடு நாசமாக போயிடுச்சு, குட்டிச்சவராயிடும். நம்ம குழந்தைகளாம் நினைக்கக்கூடாதா? மீடியாக்கள் எல்லாமே கேமரா தூக்கிட்டு அங்கே போங்க, அவனை பிடிங்க, அவனை நம்ம ஸ்டெர்லைட்டில் எப்படி ஒன்றுமே இல்லாமல் அப்பாய் சாதாரண மக்களை அடைச்சி வைக்கப்பட்ட தடைப்படுத்தப்பட்ட ஆயுதங்களை வச்சு சுட்டு தள்ளுறீங்களே, இந்த மாதிரி ஆள் சுட்டு தள்ளுங்கிறேன். இதெல்லாம் முன்னெடுக்கணும். இது என் குடும்பத்து பிரச்சனை மாதிரி, என் குழந்தைக்கு நேர்ந்த மாதிரி, உங்கள் ஒவ்வொருத்தவங்க குழந்தைக்கு நேர்ந்த மாதிரி, இதெல்லாம் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது. தாழ்த்தப்பட்ட இனம்னு யாருமே இல்லை, நம்ம தான் முன்னேறிய சமூகம். தமிழ் சமூகம் முன்னேறிய சமூகம். 1969-70 அகழ்வாராய்ச்சி பண்ணதுதான் இன்னும் நேற்று கௌதமன் பேட்டியில் சொன்னார். அந்த கார்பன் டெஸ்டே பண்ணப்படாமல் இருக்குன்னா இவ்வளோ காயடிக்கப்பட்ட ஒரு இது என்ன ஆச்சு, என்ன மக்கள், யார் ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. முருகதாசிடம் நான் கெஞ்சியும் அவர் உடன்படாததால் தான் வேறு வழியே இல்லாமல் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தின் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படமான சர்க்கார் படக்கதையை நான் வெளியே சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இருந்தாலும் அது தவறு தான், அதை உணர்ந்து சம்மந்தப்பட்ட சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர்களிடம் என்னுடைய மன்னிப்பை கோருகிறேன். மற்றபடி என்னோட வந்து பத்திரிகையாளர்கள் எல்லா நிகழ்வுலையும் வந்து ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் என்னோடய எல்லாவற்றிலையும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஒத்துழைப்பு இருந்தாங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இது ராஜினாமா பண்ணால் கூட
ஒரு எழுத்தாளன் அது உண்மையாக அவன் கஷ்டப்பட்டான், அவனுக்கு வந்து கரெக்டான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது. இப்போ நான் ரிசைன் பண்ணால் கூட அது ஒரு மன நினைவாக இருக்குது. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கணும்னு சொல்லணும்னா ஒரு 2 டேஸ் எனக்கு டைம் கொடுத்து, ஏன்னா இதுக்கு ரியாக்ஷன் என்னங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி பதில் சொல்லணும். அதனால் ஒரு 2 டேஸ் தகவல் கொடுத்து அப்புறம் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல வந்த தகவலை சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னோடய பணிவான வணக்கம். போட்டி இல்லாமல் அனைத்து உறுப்பினர்களோட ஏகோபித்த ஒப்புதலோட என்னை நம்ம சங்கத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க. நானும் சந்தோஷமாக பொறுப்பு ஏற்றுக்கிட்டு மனசாட்சியோட நேர்மையாக செயல்படுறதாக உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு சர்க்கார் பட சம்பந்தமாக சங்கத்துக்கு ஒரு புகார் வந்தது. அந்த புகாரை பரிசீலித்து சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கிட்ட உண்மை இருப்பதாக தெரிஞ்சதால் அவருக்கு நியாயம் வழங்க பொறுப்பில் இருக்கிற முக்கியமானவங்க எல்லாரையும் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுத்து நல்லபடியாக நியாயமாக அதை செயல்படுத்தவும் முடிஞ்சது. சங்கத்தில் சில தவறான நடவடிக்கைகள் என் கவனத்துக்கு வந்தது. நிறைய விதிமுறைகளையும் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் சரி செய்தாலுடைய சங்கத்தோட பெயரையும் சங்க உறுப்பினர்களுடைய நலனையும் காப்பாற்ற முடியாதோன்னு தோணுது. அதை உடனடியாக சரி செய்ய வேண்டியத ஒரு எழுத்தாளனா என்னோட தலையாய கடமையாக நினைக்கிறேன். அதுக்கு ஒரே வழி, நான் உள்பட என்ன மாதிரியே போட்டி இல்லாமல் பதவிக்கு வந்த எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு முறையாக தேர்தலை நடத்தி மறுபடியும் பொறுப்புக்கு வர்றது தான். ஆனால் மற்றவர்களை நிர்பந்திக்க உரிமை எனக்கு இல்லை. சங்கம் இருக்கிற நிலைமையில் இப்போ தேர்தல் நடத்துறது வீண் செலவுன்னு நிறைய பேர் அபிப்பிராயப்படலாம். ஆனால் சங்கமே வீணாக போகிறத விட செலவு வீணாகிற தப்பு இல்லை. என்னோட இந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கிறவங்க ராஜினாமா செய்யலாம். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேர்தல் நடத்த முடிவு பண்ணேன்னா நான் அதில் மீண்டும் தலைவர் பதவியில் வந்து போட்டிட்டு அதில் மெஜாரிட்டியாக ஜெயிச்சா பழையபடி என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து கடமையோடு செயல்பட முடிவு பண்ணியிருக்கேன். இப்படிக்கு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைமை பொறுப்பை ராஜினாமா செய்யும் கே பாக்யராஜ். எனக்கு நேர்ந்த அசௌகரியங்கள் என்ன, ஒழுங்கீனங்களை, அதாவது ஒழுங்கீனங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து சங்க நலன் நற்பெயர் கருதி நான் இப்போ வெளியிட விரும்பலை. உங்க ஊர் தலைவனை தேடி பிடிங்க. இதுதான் நம்ம சர்கார் சர்கார் சர்கார்.